பிறருக்கு கை காட்டி உயர்த்துகின்ற உத்தமர். முன்பெல்லாம் நான் குடும்பத்துடன் மந்திராலயத்திற்கு செல்லும்போது மந்திராலயம் ரோட் ஸ்டேஷனில் இறங்கியதும் உடனே மந்திராலயம் செல்லாமல் மதியத்திற்கு மேல்தான் செல்வேன். முந்தைய இரவு சென்னையிலிருந்து புறப்பட்டால் மறுநாள் காலை 10:30 வாக்கில் மந்திராலயம் ரோடு வந்துவிடலாம். அது அங்கிருந்து மந்திராலயம் 16 கிலோமீட்டர் தூரம்தான். ஆனாலும் மதியத்திற்கு மேல் மாலையில்தான் மந்திராலயம் செல்வேன். அந்த இடம் மந்திராலயம் ரோடு என்று அழைக்கப்பட்டாலும் துங்கபத்ரா ஸ்டேஷன் என்பதுதான் அப்பிராந்திய மக்களின் வழக்கு. ஏனெனில் துங்கபத்ரா நதிக்கு மிக அருகில் உள்ள ஸ்டேஷன் அது. மந்திராலயம் ரோடு ஸ்டேஷனிலிருந்து மும்பை நோக்கி புறப்படும் ரயில் அடுத்த 2வது நிமிடத்தில் துங்கபத்ராவை பாலத்தின் மூலம் கடந்துவிடும். அவ்வளவு அருகாமை துங்கபத்ரா நதி. அந்த நதியில் குளிப்பதற்காகத்தான் மதியம் தங்கி மாலை செல்வோம். இதே துங்கபத்ரா நதிதான் மந்திராலயத்திலும் ஓடுகிறது. அங்கு சென்றாலும் துங்கபத்ராவில் குளிக்கலாம் தான். என்றாலும் மந்திராலயத்தை போன்று பாறைகள் அதிகம் இல்லாமல் வெகு தூரம் நதியில் செல்ல வேண்டிய அவசியமும் இல்லாமல் இங்கே நதி சற்று குறுகி ஓடுவதாலும் மண்பரப்பாக இருப்பதாலும் குடும்பத்தோடு செல்கையில் இந்த துங்கபத்ராவில் அவசியம் நீராடுவதை 1996 வரை வழக்கமாக கொண்டிருந்தேன். ஸ்டேஷனுக்கு அருகில் இருக்கும் அனுமந்திராலய ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்தில் எங்கள் உடைமைகளை எல்லாம் வைத்துவிட்டு அங்கிருந்து 1 கிலோமீட்டருக்குள் இருக்கும் நதிக்கு நடந்து சென்று ஆனந்தமாக குளிக்க ஆரம்பிப்போம். நதிக்கரையில் விழுதுகளுடன் கூடிய ஆலமரங்களும் செடி கொடிகளும் இருக்கும். நதியின் மேலே நல்ல உயரத்தில் இருக்கும் பாலத்தின் மீது ரயில் செல்வதை குளித்து கொண்டும் பின்னர் ஆலமர விழுதுகளை பிடித்து கொண்டு ஊஞ்சலாடி கொண்டும் ரசிப்போம். எங்களைப் போலவே இப்படி குதூகலமாக இருப்பதற்காக 1972 ஒரு தம்பதியினர் தமது 5 குழந்தைகளோடு இவ்விடத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் வந்த இடத்தில் மிகப்பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டு அந்த 7 பேருமே உயிர் தப்புவார்களா என்கின்ற நிலை ஏற்பட்டு தத்தளித்தனர். குருராஜா குருராஜா என்று அந்த குடும்பமே ஓலமிட்ட போது அந்த க்ஷணமே ஸ்ரீ ராகவேந்திரர் காப்பாற்றிய சம்பவம் இருக்கிறதே, அதை நினைத்தால் என் மனது கூட தடதடவென இப்போதும் அடித்துக்கொள்கிறது. அப்படி குடும்பத்தோடு அன்று ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர் இன்று பல குடும்பங்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து வருகிறார். அடுத்த நொடி என்னாகும் என்று அறியாது கதறியவர்தான் இன்று பல பேரின் எதிர்காலத்தை கணித்து கொண்டிருக்கிறார். நானும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4வது பாகத்தில் நவ பிருந்தாவனங்களை பற்றி விரிவாக எழுதியிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை வாசகர்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாய் இருந்தது. ஆனால் இவர் நவ பிருந்தாவனத்தை பற்றி எழுதிய போது அது ஒரு ஆன்மீக புரட்சியாகவே மாறியது. நவ நரசிம்மர்களை பற்றி, எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள அந்திலி பற்றி, ஸ்ரீ ரகுத்தமரை பற்றி எல்லாம் நான் எழுதியிருந்தாலும் அவையெல்லாம் குறிப்பிட்ட வாசகர்களை சென்றடைந்தது. ஆனால் அதையே இவர் எழுதிய போது பரவலாக எல்லோராலும் அறியப்பட்டது. ஓ, நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று நீங்கள் நினைப்பது எனக்கும் தெரிகிறது. அவரை பற்றி, அந்த உயர்வானவரை பற்றி, தன்னலம் கருதாத தயாளரை பற்றி, தான் செய்யும் எந்த செயலையும் அதனால் வரும் பலனையும் மந்திராலய மகானின் திருவடிகளில் சமர்ப்பிக்கும் புனிதரை பற்றி இன்னொரு பிரபலமானவர் குறிப்பிடுவதை பாருங்கள். ஒருவருடைய வாழ்க்கையிலே இன்னது நேரும், அதற்கு இதுதான் காரணம் என்று அவர் விளக்கம் கொடுக்கும் போது அதற்கான ஞான நூல்களின் பெயர்களை குறிப்பிட்டு எழுதுவார். அவர் சொல்வது அவரது யூகமல்ல, காரணகாரிய விளைவுகளை அலசி எழும் பகுத்தறிவு மட்டுமல்ல, அதை கடந்து அதையெல்லாம் கடந்து நம் முன்னோர்கள் ஞானிகள் என்ன உண்மைகளை கண்டார்களோ, எதையெல்லாம் உணர்ந்து அனுபவித்து எழுதி வைத்தார்களோ அதன் சாரத்தை அவர் தருகிறார். இவரின் எழுத்துக்களிலே இதயத்தின் ஈரம் இருக்கிறது, ஆன்மீகத்தின் ஒளி இருக்கிறது, அனுபவ உண்மையின் முத்திரை இருக்கிறது. இவர் எழுதும் மொத்த கருத்தும் நம் உள்ளத்தை கவ்வி பிடிக்கிறது, ஆர்வத்தையும் ஆனந்தத்தையும் ஊட்டுகிறது. இவர் செய்ய சொல்வது கைமேல் பலன் கொடுக்கிறது. சொல்கின்ற விதமும் அந்த உண்மையும் நம் இதயத்தை தொடுகிறது. எல்லோரும் ஒவ்வொரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் சிலர் சில முக்கிய காரணங்களுக்காக அனுப்பப்படுகிறார்கள். இதோ மறுமலர்ச்சிக்கு வித்திடும் ஒரு மாமனிதர், பெயர் ஏஎம்ஆர் என்று முத்தாய்ப்பாய் அந்த ஏஎம்ஆரின் சதாபிஷேகம் மலரில் சிலாகித்து சொல்லியிருக்கிறார் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி.
ஏஎம்ஆர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ ஏ எம் ராஜகோபாலன் அவர்களின் சொல், செயல், நூல்கள், வாழ்க்கை முறை போன்ற அனைத்தும் காலாகாலத்திற்கு இப்பிரபஞ்சத்திற்கு பயன் தரும் வகையில், வழிகாட்டும் வகையில் அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மந்திராலய மகானின் தெய்வங்களின் ஆசியும் அருளும் தான். ஏஎம்ஆர் அவர்கள் மந்திராலயத்திற்கு சென்று வந்ததற்கு கணக்கே இல்லை எனலாம். தனது செயல் எதுவானாலும் அவரிடம் முறையிட்டே உத்தரவு பெற்றே நடைமுறைப்படுத்துவார். ஸ்ரீ குருராஜர் ஏஎம்ஆர் வாழ்வில் அநேக மகிமைகளை புரிந்திருந்தாலும் 1972 நடந்ததைத்தான் இந்நூலில் நாம் காண இருக்கிறோம். அதற்குள் இப்படிப்பட்ட பக்தி, அழைத்தவுடனே குருராஜர் ஓடிவரும் வகையில் அமைந்த பக்தி ஏஎம்ஆருக்கு எப்படி ஏற்பட்டது என்பதை முதலில் காண்போம். எட்டு என்றதும் பல பேர் எட்டி போய்விடுவர். எட்டி காயாய் நினைப்பர். நான் பிறந்த தேதி எட்டு, தேதி மாதம் பிறந்த வருடம் மூன்றையும் கூட்டினால் வரும் எண் எட்டு. 8/6/1956 எனது வீட்டு எண் எட்டு, வண்டி எண் கூட்டுத்தொகை எட்டு, தொலைபேசி கூட்டு எண் எட்டு என இன்னும் அநேகமும் தானாகவே எட்டாய் அமைந்தது. எட்டு என்றால் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவர்களுக்கு பலன் தருவதில் மிகவும் ஏற்றமான எண் என்பதை எனது அனுபவத்தில் உணர்ந்திருந்தேன். அது நிரூபிக்கப்பட்ட மெய்தான் என்பதை திரு ஏஎம்ஆர் அவர்களின் பிறந்த தேதியை அறிந்தபோது மெய் சிலிர்த்தேன். ஆம், ஏஎம்ஆர் அவர்களின் பிறந்த தேதியும் எட்டு, பிறந்த மாதமும் எட்டு. இதனால்தான் எட்டா கனியாக இருக்கும் பலன்களை ஏஎம்ஆரின் வழிகாட்டுதலால் உள்ளங்கை நெல்லிக்கனியாய் பலரும் பெறுகின்றனர் என்கின்ற முடிவிற்கு நான் வந்தேன். ஸ்ரீ ஏ எம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், ஸ்ரீமதி ராஜாத்தி அம்மாள் தம்பதியருக்கு 8/8/1924 அன்று நாகப்பட்டினத்தில் மகவாக பிறந்த ஏஎம்ஆர் அவரது தாத்தா மற்றும் தந்தையின் பணி மாற்றல் காரணமாக 3 வயதாய் இருக்கும்போது திருச்சிக்கு அருகில் பொன்மலைக்கு வந்தார். சிறுவயதிலிருந்தே பெற்றோருடன் அவர்கள் குலதெய்வமான குணசீலம் வெங்கடாஜலபதியையும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் அப்படியே ஸ்ரீ ராகவேந்திரரையும் தரிசித்து வரும் பழக்கம் இருந்தது. ஏஎம்ஆருக்கு 10 வயதாகும் போது அவரது தந்தை ஓய்வு பெற்று ஸ்ரீரங்கத்திற்கே வந்ததில் தினந்தோறும் திரு அரங்கனையும் ஸ்ரீ குருராஜரையும் தரிசிக்கும் பேறு கிடைத்தது. ஸ்ரீ ராகவேந்திரா சேவா அண்ட் பஜனா மண்டலியை பற்றி எழுதுகையில் ஸ்ரீ வி எஸ் வெங்கட்ராமனாவை பற்றி எழுதியிருந்தேன் அல்லவா, அந்த விஎஸ்வியின் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய உபன்யாசங்கள் ஸ்ரீ ஏஎம்ஆரின் உள்ளத்தில் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியை ஈடுபாட்டை மேலும் ஆழமாக்கியது. அதேபோல் ஏஎம்ஆரின் ஒன்றுவிட்ட மாமா ஸ்ரீ ஸ்ரீனிவாச பட்டாச்சாரியார் மற்றும் அன்பில் சௌமிய நாராயணாச்சாரியார் ஆகியோரால் அவரது 10வது வயதிலேயே ஜோதிடத்திலும் ஆர்வம் ஏற்பட்டு முறையாக கற்றார். இவருக்கு தெய்வ பக்தியை போல் தேசபக்தியும் அதிகம். வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் கலந்து கொண்டவர். நேதாஜியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு துப்பாக்கி ஏந்த கூட தயாரானவர். ஸ்ரீரங்கத்தில் பள்ளி படிப்பையும் திருச்சியில் கல்லூரி படிப்பையும் முடித்து இந்த நூல் வெளியாகும் இந்த 2004 வரை இவர் பணிபுரிந்த இடங்கள் பல பல. வேலைக்கு சேர்ந்ததும் தவறாது ஒவ்வொரு மாதமும் கையில் காசு இருப்பை பொறுத்து ஷோலாப்பூர் சென்று பன்றிபுரம் தரிசித்து மந்திராலய தரிசனமும் செய்வார். தொகை குறைவாயிருந்தால் மந்திராலயத்திற்கு மட்டும் சென்று வருவார். குருராஜரிடம் இவருக்கு அப்படி ஒரு பிரேமை. இவர் 1953 சௌ பத்மாசினியை கரம் பிடித்தார். இந்து நிறுவனத்தில் சென்னை, மதுரை, கோவையில் எல்லாம் பணிபுரிந்திருக்கிறார். ஒரு சமயம் ஹிந்துவிலிருந்து விலகி திருவல்லிக்கேணியில் கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருக்கும் போது மிடுக்கான வடநாட்டுக்காரர் ஒருவர் இவரிடம் ஜாதகத்தை கொடுத்து பலன் கேட்டார். ஏஎம்ஆர் சொன்ன பலன்களும் பரிகாரங்களும் அவருக்கு மிகுந்த திருப்தியை ஏற்படுத்தியதும் 100 ரூபாயை எடுத்து காணிக்கைகளாக தந்தார். இது இறைவன் தந்த வரம், தந்த கலை, இதற்கு காசா வேண்டாம் என்று அந்த சிரம திசையிலும் மறுத்தார். அந்த தனவானும் வேறு வழியின்றி திரும்பி சென்றார். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் அந்த வடநாட்டுக்காரரின் உதவியாளர் இவரிடம் வந்து, பம்பாயில் இந்த நிறுவனத்தில் மேனேஜர் பொறுப்பை தாங்கள் ஏற்க வேண்டும், அதற்கான முன்பணம் ₹5000 மற்றும் பயண டிக்கெட் என்று வற்புறுத்தி கொடுக்க ஏஎம்ஆர் தன் மனைவியை பார்க்க, அவரும் தலையசிக்க,
குடும்பம் பம்பாய்க்கு இடம் மாறியது. நேர்மையோடு இருந்தால் பகவான் உடனே எப்படி அருள் புரிவார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். இனி ஏஎம்ஆரின் துல்லியமான கணிப்பிற்கும் ஒரே ஒரு உதாரணத்தை கூறி அந்த 1972 நடந்த ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை எழுதுகிறேன். டாக்டர் நித்யா என்பவர் கணவருடன் அமெரிக்காவில் வசித்து வந்தார். திருமணமாகி 12 ஆகியும் குழந்தை பேறு இல்லாதிருந்தது. எத்தனையோ பரிசோதனைகள் செய்து பார்த்தனர். ஃபாலோபியன் டியூப் வளைந்துள்ளதால் இனி குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்றனர். அப்படி குழந்தை அவசியம் வேண்டுமென்றால் தத்தெடுத்து கொள்ளுங்கள் என்றனர் அமெரிக்க மருத்துவர்கள். டாக்டர் நித்யாவின் தந்தை மகளின் ஜாதகத்தை எடுத்து வந்து ஏஎம்ஆரிடம் தந்து விஷயம் முழுதையும் கூறினார். பாருங்கள், உங்கள் மகளுக்கே தாயாகும் பாக்கியம் உண்டு, அதனால் தத்தெடுக்க வேண்டிய பேச்சுக்கே இடமில்லை என்றார் ஏஎம்ஆர். ஃபாலோபியன் டியூப் வளைந்திருப்பதால் சாத்தியமில்லை என்கிறார்களே, அதெல்லாம் இல்லை. நான் ஜாதகத்தை 0.2 degrees சுத்தமாக ஆராய்ந்து விட்டேன். கிரக சஞ்சார அனுகூலத்தால் சூரியனின் அருளால் இன்ன வருடம் குழந்தை பிறக்கும் என்று அடித்து சொன்னார் ஏஎம்ஆர். ஆம், அதே போல் டாக்டர் நித்யா கருவுற்று குழந்தை பிறந்ததும் அமெரிக்க மருத்துவர்களே வியந்து நோக்கினர் ஏஎம்ஆரை. ஏனெனில் அவரது கணிப்பு குருவருளாலும் இறையருளாலும் விளைந்தது அன்றோ? ஏஎம்ஆர் சொன்னதை போல் சூரியனின் அருளால் பிறந்த குழந்தைக்கு சூர்யா என்றே பெயர் வைத்தனர் பெற்றோர். தினமணியில் 2 முழு பக்கங்களில் காலம் உங்கள் கையில் பகுதியை இவர் எழுதிய போது கேள்வி கேட்டவர்கள் அல்லாது மற்றவர்களும் அதை படித்தனர். ஏனெனில் அதிலேயே பலருக்கும் பலன்கள் சொல்லப்பட்டிருப்பதை உணர்ந்தார்கள். நிகழ்காலத்திற்கு மட்டுமல்லாது எக்காலத்திற்கும் இவரது கணிப்புகள் பலருக்கும் வழிகாட்டியாய் நின்று நிலைக்கும் வண்ணம் அமைந்திருப்பதற்கும் குருவருளும் இறையருளுமே காரணம். இவரது பலன்களிலே மற்றவர்களுக்கு நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. இது எப்படி ஏற்படுகிறது என்றால் இவருக்கு குருராஜர் மீதுள்ள நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை என்றே கூறலாம். இவர் கை காட்டும் தலங்களெல்லாம், யாரும் கவனிப்பாரற்று கிடந்த தலங்களெல்லாம் இன்று வரிசையில் நின்று தரிசிக்கும் வண்ணம் கூட்டம் கூடுகிறது என்றால் இவருக்கு கை காட்டி கொண்டிருப்பது நம் குருராஜர் அல்லவா? இவர் கை காட்டும் வழியை பின்பற்றுவோருக்கு 100% ஜெயம், ஜெயம், ஜெயம்தான். இப்படிப்பட்ட ஸ்ரீ ஏஎம்ஆரின் வாழ்வில் 1972 குருராஜர் நிகழ்த்திய மகிமையை இப்போது காண்போம்.